அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும், ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். 29/5/2023 முதல் 4/6/2023 வரையிலான பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் ரிஷபராசியிலும், செவ்வாய் கடக ராசியிலும், புதன் மேஷ ராசியிலும், குரு பகவான் மேஷ ராசியிலும், சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடக ராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். சுக்கிரனை அதிபதியாக கொண்டுள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் 8 இடத்தில் இருக்கின்றான். வாக்கு சாதுரியத்தினால் வியாபாரத்தில் வெற்றியையும் காண்பீர்கள். வெளியூர் பயணங்களின் மூலமாக புதிய ஆர்டர்களையும் பெறுவீர்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சினால் கூட்டத் தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். நண்பர்களுக்கு தக்க சமயத்தில் நீங்கள் உதவிகளும் செய்வீர்கள். செவ்வாய் 10 இடத்திலும் இருக்கின்றான். உறவுகளுக்குள் இருந்து வந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்தும் வைப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. புதன் 7 இடத்திலும் இருக்கின்றான். தொழிலுக்கான புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். குரு பகவான் 7 இடத்திலும் இருக்கின்றான். எதிரிகளும் நண்பர்களாக மாறி உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள். சுக்கிரன் 9 மற்றும் 10 இடத்திலும் இருக்கின்றான். கலைத்துறையினர் சிறப்பான பலன்களையும் பெறுவார்கள். ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சனி பகவான் 5 இடத்திலும் இருக்கின்றார். பழைய வீட்டை புதுப்பித்து வர்ணம் தீட்டி மகிழ்ச்சியும் அடைவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். ராகு 7 இடத்திலும் இருக்கின்றார். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கேது ராசியிலேயே இருக்கின்றார். குரு மற்றும் சுக்கிரன் நன்மைகளையும் தருவார். குரு பலத்தில் முயற்சிகளில் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். புதிய செயல்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் தொழில் நிலையில் லாபமும் ஏற்படும். திங்கள் செவ்வாய் அன்று செலவுகளில் மட்டும் கவனமாகவும் இருங்கள். குரு பகவானும் சுக்கிரனும் உங்களுக்கு சங்கடத்தையும் போக்குவார்கள். தொழிலில் மாற்றத்தையும் தருவார்கள். ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும். அந்நியர்களினால் தொழிலில் லாபத்தையும் காண்பீர்கள். கடன்களை எல்லாம் திருப்பிக் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். வாரத்தின் முதல் 3 நாட்கள் சற்று இழுபறிகள் ஏற்பட்டாலும் அதற்கு பின்பு எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் நிறைவேறும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வெற்றிகளும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பொழுதையும் கழிப்பீர்கள். சுற்றுலா பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். வேலையை மாற்றுவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானமும் உண்டாகும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு சாதகமான காலமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தடைப்பட்ட முக்கியமான பணிகளை வேகமெடுத்து செய்து முடித்தும் விடுவீர்கள். பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். சபைகளில் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியில் எடுத்த செயல்களை முடிப்பதன் மூலம் உங்களுடைய செல்வாக்கும் உயரும். மனைவி வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களினால் லாபமும் உண்டாகும். உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ற புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிவட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றியும் உண்டாகும். வீட்டில் இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். புதிய எண்ணங்களினாலும் சாதகமான முயற்சியினாலும் பொருள் சேர்க்கையும் உண்டாகும். இணையதள வேலை வாய்ப்புகளின் மூலம் மேன்மையும் உண்டாகும். இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கும் விநாயகர் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லது. மகாலட்சுமியை வழிபட்டு வருவது சுபிக்ஷத்தை தருவதாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் மன நிறைவை தரக்கூடியதாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.